அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியல்லேருந்து முக்கியமான ஒரு 60 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடுகளை போகலாம். முதல் வினா, விஷ்ணு சித்தர் யார்? விஷ்ணு சித்தர் யார்? இதற்கான சரியான விடை பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் யார்னா பெரியாழ்வார். இரண்டாவது வினா, சீக்கியர்களின் முதல் குரு யார்னா குருநானக். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். அடுத்த வினா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் உயரமான சிகர் மெதுனா கிளிமஞ்சாரோ. அதோட உயரம் வந்து 5,895 மீட்டர். ஆப்பிரிக்க கண்டத்தோட உயரமான சிகரம் வந்து கிளிமஞ்சாரோ. அதோட உயரம் வந்து 5,895 மீட்டர். அடுத்த வினா, பெரிய சேற்று ஆறு எது? மிசிசிப்பி ஆறு. பெரிய சேற்று ஆறு வந்து மிசிசிப்பி ஆறு. அடுத்தது, உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது? அமேசான் காடுகள். உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு வந்து அமேசான் காடுகள். அடுத்த வினா, நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என்னன்னா கார்டோகிராஃபி. நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு கார்டோகிராஃபி. அடுத்த வினா, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். அடுத்தது, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து 1986. அடுத்தது, விஜயநகர பேரரசு நிறுவியது யார்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். விஜயநகர பேரரசு நிறுவியது யார்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். அடுத்த வினா, பாமணி அரசை நிறுவியது யார்னா அலாவுதீன் ஹசன். அதாவது ஹசன் கங்கு, அவரோட இன்னொரு பேர் வந்து பாமன்சா. அடுத்தது, உலகத்தின் அரசன் என பெயர் கொண்டவர் யார்னா ஷாஜகான். உலகத்தின் அப்படின்னு வந்தால் ஷாஜகான். அடுத்த வினா, மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா அக்பர். இது வந்து முக்கியமான வினா. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தர் யார்னா அக்பர். அடுத்தது, சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டபோது எங்கு எப்பொழுது முடிசூட்டி கொண்டார்? அதாவது, ரேகார் கோட்டையில் 1674ஆம் ஆண்டு சத்ரபதி என்ற பட்டத்தை சுட்டி கொண்டார். அடுத்தது, இயற்கையின் சொர்க்கம் எதுனா ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை. அடுத்த வினா, அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1936. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1936. அடுத்தது, டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியது யார்னா இல்துமேஸ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் இல்துமேஸ். அடுத்த வினா, புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எதுனா புவி அதிர்வு வரைமானி. அதாவது சீர்மோகிராஃப். அடுத்தது, உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே உள்ளதுன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. இது முக்கியமான வினா. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. அடுத்தது, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1952. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1952. அடுத்த வினா, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதிடுத்தவர் யார்னா ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதிடுத்தவர் ஏவி டைசி. அடுத்த வினா, கிபி 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது. அப்போ மானூர் கல்வெட்டு எதுக்கு பற்றி வருதுன்னா கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது. அது எந்த நூற்றாண்டுனா கிபி 800 சேர்ந்தது. அடுத்தது, நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோவில்கள் தேவதானம் என அழைக்கப்பட்டன. நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோவில்கள் தேவதானம் என அழைக்கப்பட்டன. அது 23ஆம் வினா, தக்கோல போரில் தோல்வியடைந்த சோழ அரசர் யார்னா முதலாம் பராந்தகன். தக்கோல போரில் தோல்வியடைந்த சோழ அரசர் யார்னா முதலாம் பராந்தகன். அடுத்து 24ஆம் வினா, வீர சோழியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா புத்தமித்திரர். முக்கியமான வினா, வீர சோழியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர். அடுத்த வினா, இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் வந்து தாராசுவரம். ஓகேவா, இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் வந்து தாராசுவரம். அடுத்தது, தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவதுனா மறு சகோதரோட கழகம். தென்னிந்திய புரட்சி வந்து மருது சகோதரர்களின் கழகம். அடுத்த வினா, தீர்த்தகிரி என அழைக்கப்படுவது யார்னா தீரன் சின்னமலை. இது வந்து முக்கியமான வினா. தீர்த்தகிரி என அழைக்கப்படுவது யார்னா தீரன் சின்னமலை. அடுத்த வினா, தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் யார்னா பிர்சா முண்டா. தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் யார்னா பிர்சா முண்டா.
அடுத்த வினா, அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மீது 1945 ஆகஸ்ட் 6 அணுகுண்டு வீசியது. அமெரிக்கா ஜப்பான் மீது ஹிரோஷிமா மீது 1945 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6 அணுகுண்டு வீசியது. 30வது வினா, அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது 1945 ஆகஸ்ட் 9 அணுகுண்டு வீசியது. அதாவது ஹிரோஷிமாவில் எப்போனா 1945 ஆகஸ்ட் 6 நாகசாகியில் எப்போனா அதே 1945 ஆகஸ்ட் 9. அடுத்த வினா, ஜப்பான் 1945 ஆகஸ்ட் 15 சரணடைந்தது. 32வது வினா, சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டது யார்னா, மார்டிமர் வீலர். சிந்து சமவெளி வந்து நாகரிகம் வந்து ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டது யாருன்னா, மார்டிமர் வீலர். அடுத்த வினா, காளிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள். காளிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள். அடுத்தது, பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுன்னா 1856. பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுன்னா 1856. அடுத்த வினா, சமண சமயத்தை உருவாக்கியவர் யாருன்னா, வர்த்தமான மகாவீரர். சமண சமயத்தை உருவாக்கியவர் வர்த்தமான மகாவீரர். அடுத்தது, சமண சமயம் முதல் தீர்த்தங்கர் யாருன்னா, ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர். அதாவது முதல் தீர்த்தங்கர் யாருன்னா, ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர். 37வது வினா, மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர், அதாவது 24வது தீர்த்தங்கரர். மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றுவர் யாருன்னா, அப்பர். மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றுவர் யாருன்னா, அப்பர். அடுத்தது, மகேந்திரவர்மனின் சிறப்பு பேர் என்னன்னா, சித்திரகார புலி விசித்திர சித்தன். ஓகேவா, மகேந்திரவர்மனோட சிறப்பு பேர் வந்து சித்திரகார புலி விசித்திர சித்தன். அடுத்தது, மகேந்திரவர்மன் எழுதிய நூல் வந்து மத்த விலாச பிரகடனம். மகேந்திரவர்மன் எழுதிய நூல் வந்து மத்த விலாச பிரகடனம். அடுத்த வினா, சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி தோற்கெடுத்தது யாருன்னா, நரசிம்மவர்மன். சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி தோற்கெடுத்தது யாருன்னா, நரசிம்மவர்மன். அடுத்தது, காஞ்சி கைலாசநாத ஆலயத்தை கட்டுவர் யாருன்னா, ராஜசிம்மன், அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன். 43வது வினா, தமிழகத்தின் இரண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறது எதுன்னா, கலப்பதிகளோட ஆட்சி காலம். அடுத்த வினா, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை எக்காலத்தை சேர்ந்ததுனா, கலப்பிரர் காலம் சேர்ந்தது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கலப்பிரர் காலத்தை சேர்ந்தது. அதோட காலம் வந்து கிபி 300லேருந்து கிபி 600. அடுத்த வினா, கரிகாலனின் ஆட்சி பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை. இது வந்து ஒரு முக்கியமான வினா, கரிகாலனோட ஆட்சி பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை. அடுத்த வினா, ஜியோகிராஃபி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா, தாலமி. ஜியோகிராஃபி என்ற நூல் எழுதியவர் வந்து தாலமி. 47வது வினா, சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகர் எதுனா, உறையூர், அதாவது திருச்சிக்கு அருகே உள்ள உறையூர். அடுத்த வினா, 14 வரிசையுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா, சூரிய நாராயண சாஸ்திரி. 14 வரிசையுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா, சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்த வினா, தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா, மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். அடுத்த வினா, தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா, முத்துலட்சுமி அம்மையார். தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா, முத்துலட்சுமி அம்மையார். 51வது வினா, புத்தர் தன் முதல் போதனையை வழங்கிய இடம் சாரநாத்தில் உள்ள மான் பூங்கா, அதாவது உத்தரப்பிரதேசம். அடுத்த வினா, புத்தர் மறைந்த இடம் எதுனா, குஷிநகரம், அதாவது நம்ம வந்து 80வயதில் இறந்திருப்பார். அடுத்த வினா, பஞ்சசீல கொள்கை அணிசேராமை இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் யாருன்னா, நேரு. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பி.ஆர். அம்பேத்கர் உருவாக்கினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பி.ஆர். அம்பேத்கர் உருவாக்கினார். 55வது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டப்பூர்வமாக கையெழுத்திட்டு அமல்படுத்தவர் யாருன்னா, நேரு. அடுத்தது, 1907ஆம் ஆண்டு ஏப்ரலில் இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டவர் யாருன்னா, பாரதியார். வந்து ஒரு முக்கியமான வினா, இந்தியாங்கிற என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டவர் யாருன்னா, பாரதியார். அடுத்தது, 1939ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா, காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா, காமராஜர். அடுத்தது, 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவர் யாருன்னா, காமராஜர். ஓகேவா, 54ல் ராஜாஜி இருப்பார், அவர் விலகினதுக்கப்புறம் யார் வருவார்னா, காமராஜர் வந்துடுவார். அடுத்தது, 1956 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மத்திய உணவு திட்டத்தினை எட்டயபுரத்தில் தொடங்கி வைத்தவர் யாருன்னா, காமராஜர். இது வந்து ஒரு முக்கியமான வினா. அடுத்தது, 1964ஆம் ஆண்டு லால் பகு சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் யாருன்னா, காமராஜர். ஓகேவா,
அடுத்தது 1966 இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரியாக்கியவர் யார்னா காமராஜர். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவிலிருந்து முக்கியமான ஒரு 61 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.